கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற கதையை உங்களுக்கு சொல்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முனிவர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு சீடர்கள் நிறைய இருந்தாங்க. அது எல்லா சீடர்களுக்கும் தொடர்ந்து குறுகல வாசனம்னா குடிசை போட்டிருப்பாங்க, அதில் அவங்க எல்லாத்தையும் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அப்படி எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சொன்னா அவங்கள அனுப்பிட்டு வேற திருப்பி புதுசாக உள்ள மாணாக்கெல்லாம் சேர்ப்பாரு. அப்போ எல்லாரும் படிச்சு முடிச்சாச்சு, நீங்களும் அவங்கவுங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரே ஒரு மாணாக்கர் மட்டும் சீடர் மட்டும் சொல்லுவான், ஐயா குருவே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்க, என்னப்பா அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு இருக்கிறாரா, அவரை எனக்கு காட்ட முடியுமா, அவர் எங்கே இருக்கிறாரு, நம்மளும் இருக்கு நீங்கள் சொல்லுவீங்க கடவுள் இருக்கிறாரு அவர் நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க, அது எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படிம்பாரு. உடனே அவர் சொல்லுவார், அப்படியா உனக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்கணுமா, சரி நான் நாளைக்கு காலையில் ஒரு ஓலை தரேன், அதை பக்கத்து ஒரு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு அந்த ஓலைச்சுவடி கொடுத்துட்டு அவர் கொடுக்குற ஓலைச்சுவடி நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மறுநாள் காலையில் கடவுள் வான்னு சொல்லிடுவார். மறுநாள் காலையில் இருந்தாலும் இப்போ மாதிரி பஸ்ஸோ காரோ ரயிலோ கிடையாதுல, நடந்து தானே போனோம், போகிற வழியிலே அவர் கொஞ்சம் சத்து மாவு அவெல்லாம் மூட்டை கட்டி அதில் எடுத்துகிட்டு போவார். அந்த சீடன்னா மாணாக்கன் சீசின்னு சொல்லலாம். அவர் போகல உடைய காலம் 4 மணிக்கு ஏன்னா வெயில் படுதான்னு போனால் 4 மணிக்கே போயிட்டுருப்பார். அப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் கண் தெரியாதவர் அப்படியே தடை போய் அவங்கள ஒரு இடத்துல மூலிகையெல்லாம் செடியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர் பார்ப்பார், என்ன ஏன் கண் தான் தெரியல, ஏன் நீங்கள் வெளிச்சத்தில் கூட வராமல் இருட்டில் வந்து இந்த பச்சிலை பறிக்கிறீங்கன்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, சில பச்சிலையெல்லாம் சூரியத்துக்கு முன்னால் பறித்தா தான் அது பலன் இருக்கும், அப்படி சில பச்சிலை அதிகாரம் அப்படி பச்சிலை பறிக்க வந்தாங்க, அது எப்படி உங்களை அந்த பச்சிலாம் தெரியும் அப்படிங்கிற, இல்லை எனக்கு முகந்து பார்த்தாலும் அதை கசைக்கு பார்த்தாலும் எனக்கு அதோடைய வாசனையில நான் கண்டுபிடிச்சிருவேன், இன்னென்ன வைத்தியத்துக்கு இன்னென்ன பச்சிலாம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறார். அப்படியா இன்னைக்கு என்ன பச்சிலை பறிக்கிறீங்கன்னு கேட்பார். அதே பாம்பு கடி விஷம், பயங்கரமான பாம்பு கடியோ நட்டுவக்காளியோ கேழ்கடியோ இப்படி விஷக்கடிகளுக்கு இல்லை பச்சிலையை பறிக்கிறேன் அப்படிவார். அப்போ எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பா, இவர் கொடுப்பார், வாங்கி வச்சுட்டு சரி அவர் கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவர் நான் எப்படியா நீங்கள் போவீங்க, இல்லை நான் வந்த பார்த்து தான் நான் நல்லா தான் இருந்தேன், ஒரு மின்னல் ஒரு தடவை மின்னல் விட்டதுனால எனக்கு கண் பாதிக்கப்பட்டு எனக்கு வந்த வழியை எனக்கு தெரியும் நான் போயிட்டேன்னு சொல்லி அவர் போயிடுறாரு. இவர் சரியான பச்சிலையை கொண்டுட்டு ஒரு இடத்துல வரும்போது ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக அந்த அவல் மூட்டையை எடுத்து பிரித்து சாப்பிடும்போது அங்கே பக்கத்தில் ஒருத்தர் வந்து அப்படியே நிற்கிறாரு. உடனே இவர் என்ன செய்கிறாரு, ஐயா வாங்க நீங்கள் என்னோட சாப்பிட வாங்க ஐயா அப்படின்னு அவருக்கு அந்த அவல் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த வழிபோக்கணும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷங்க, என் பசி தீர்த்திங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்போ பக்கத்து சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக படத்தை பொங்க அந்த வழிபோக்கம் சொல்லுவார், ஐயா அந்த குளத்து தண்ணி குடிச்சிடாதீங்க, அது வந்து விஷம் போயிங்க, அதில் விஷம் கலந்துருக்கு, நிறைய விஷம் தெரியும், விஷ பாம்புகள் வந்து இது இருக்குது, அதனால் அந்த தண்ணியை குடிக்காதீங்க, கொஞ்சம் தூரம் போனால் கிணறு இருக்குது வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவரை கூட்டிகிட்டு போய் அந்த கிணத்துல வந்து கிணத்துல தண்ணி கொடுத்து அவரை குடிக்க சொல்லி அவர் குடிக்க சொல்லி அப்புறம் அவர் வழிபோக்கம் அவர் பண்ணப்படாது, இவர் அந்த தேடி போயிடுவார். அப்புறம் போய் நைட் ராத்திரி ஆகிடும், ஒரு இடத்துல அங்கே அந்த காலத்துலாம் போகிற ஊர்லாம் சத்திரங்கள் கட்டி வச்சுருப்பாங்க, ராஜாக்களோ அந்த ஊர் ஜமீன்தார்களோ பெரிய பெரிய பணக்காரங்களோ சத்திரங்கள்னா போகிற வழிபோக்கர்கள் அங்கே தங்குவாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க, காலையில் வந்துச்சு போவாங்க. அப்படியே அவர் அங்கே படுத்துருக்கிறாரு, படுத்துக்கக்குள்ள அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே அந்த கொண்டு போன சாத்து மாவு எல்லாம் வந்து சாப்பிட்டு படுத்துருக்கல, காலையில் ஒரே அழுகு சத்தம், ஒரே ஐயோ ஐயோன்னு அழகாக சத்தம் கேட்குது. உடனே இவர் எழுந்து தந்தை என்ன செய்கிறார், அந்த மாணவ சீடர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து பார்க்குறாரு. அங்கே ராத்திரி வந்த தங்கம் வந்தவங்கள ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சு கிடக்கன்னு எல்லாரும் ஐயோ ஐயோ கத்துறாங்க. அதே அவர் கேட்குறாரு, இந்த பயப்படாதீங்க இருங்க என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி வந்து ராத்திரி நாங்கள் வந்தோம் தங்கிறதுக்கு அவர் பாம்பு கடிச்சின்னு சொன்னோன்னே இவர் சம்மந்த பச்சிலையை நல்லா கசக்கி அவருக்கு வாயிலையும் கொடுத்து அந்த பாம்பு கடிச்சு எடுத்து கட்டு போட்டோன்னா அவர் கண் முடிச்சு பத்துறாரு. அவர் வந்து ஒரு மந்திரியுடைய மகன், அவர் பக்கத்து நாட்டுக்கு போக்க வந்தவர் நைட்டு தங்குறதுக்காங்க தங்குறதுனால அந்த மந்திரி வந்து என்ன பண்ணுறாரு, இவருடைய குணத்தை பையனை காப்பாற்றினாங்கிறதுக்காக இவர் நிறையா பொண்ணும் பொருளும் நிறையா கொடுப்பாரு. இவர் ஒன்று என்ன அந்த பணத்தெல்லாம் வாங்கி எனக்கு இந்த பணம்லாம் என்னத்துக்கு, இங்கே உள்ள கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு இந்த சத்திரத்திலே வர தங்குறவர்களுக்கு நல்ல சாப்பாடாக போடுங்க, அவங்களுக்கு நல்ல வசதியை பண்ணி கொடுங்க, அந்த பணத்தை சத்திரத்துக்காரங்கிட்ட அந்த ஊரோட ஏழைகளையும் கொடுத்துட்டு அவங்க நம்ம குரு சொன்ன கொடுக்க சொன்னார்கள் அந்த ஓலை சோடிய அங்கே போயிடுவார். அது மாதிரி அங்கே போய் கொடுத்துட்டு அவர் கொடுத்த ஓலை சொல்லி வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து குருக்கிட்ட கொடுத்துட்டு, குருவே நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன், இப்போ சொல்லுங்கள் கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள், கடவுள் நம்ம கூட இருக்கான்னு சொல்கிறீங்களா எனக்கு காட்டுங்க அப்படிம்பார். அவர் சொன்னால் நீ இங்கேருந்து போன வரைக்கும் என்ன நீ போன வரைக்கும் என்னென்ன செஞ்சேன்னு சொல்ல முடியாது.
புள்ளிநாத்தான் போனது, அந்த கந்தரியாவை பார்த்தது, அந்த சாப்பிட்ட தண்ணி குடிக்காமல் கிடந்து என்ன சொன்னேன், அந்த உன் கூட உனக்கு கண்தெரியாமல் இருந்தவருக்கு பச்சை கொடுத்தால அவர் தான் உனக்கு தெய்வம் மாதிரி, ஏன்னா உனக்கு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய திறமையை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நீ சாப்பிட போகிறப்ப நச்சு போகிற தண்ணி குடிக்கான்னு சொன்னார்ல, அவரும் தெய்வமாக வந்து உன்னை காப்பாற்றுறாரு. நீ அவருக்கு உதவி செஞ்சில்ல, அப்போ அவர் வந்து உனக்கு துணையாக வந்ததுனால தான் நீ அவருக்கு துணை வந்து உனக்கு நச்சு போய் தண்ணி குடிக்கன்னு சொன்னதுனால நீ அது ஒரு அவனுக்கு தெய்வம் அவங்களே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்புறம் நீ அந்த சத்திரத்தில் அந்த அவனை காப்பாற்றினில்ல, அவங்களுங்களுக்கெல்லாம் நீ தெய்வமாக தெரிஞ்ச, அப்போ இறைவன் உங்களே இருக்கிறாரு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ இவருக்கு உடனே தெரியுது. ஓஹோ, அது நான் குரு சொன்ன மாதிரி இறைவன் நம்ம அன்புள்ளத்தோட கருணையுள்ளத்தோட மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அப்போ அந்தந்த செயலில் இறைவன் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாட்ட நம்ம கூட நம்ம கூடவே நம்ம செய்கிற செயலாலையும் நம்ம பண்ணுற இதனாலையும் கடவுள் நம்மளோட கதை உணரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு குருவே நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், கடவுள் அன்புள்ள கொண்டவர்கிட்டையும் கருணை உள்ளவங்கள்ட்டையும் இறைவன் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் குருவன் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிப்பார். மாணவன் சந்தோஷமாக அவரோட எடுத்து போயிடுவான்.